இன்னைக்கு நாம கும்பராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோங்க வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழ் வருடப்படி உங்களுக்கு சோபகிரது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகின்றாருங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய தெரியாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கிற ஆள் பெல் பட்டினையும் அழுத்திக்கோங்க தினம் தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினைச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் ஏழரை நாட்டு சனி ஜென்மசனியாக சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாருங்க ஸோ தற்போது வந்துட்டு கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக விரயத்திலே அந்த கும்பராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காருங்க பெரும்பாலும் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானாதிபதி விரயத்திலே உச்சபலத்தோடு இருக்கும்போது சில பேருக்கு வெளிநாடு வேலைகள்ங்கிறது கிடைக்கலாம் சில பேருக்கு விவசாயம் சார்ந்த சில விரயங்கள் என்பது ஏற்பட்டிருக்கலாங்க விரயங்களும் வெளிநாட்டு பயணங்களும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க ஜென்ம ராசியிலே மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜென்ம ராசிநாதன் சனி பகவானை கடந்து சனி பகவான் மேலே சிறப்புகின்றாருங்க இது வந்துட்டு கிரக யுத்தம் அப்படின் சொல்லிட்டு சொல்வார்கள் அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது குறைகின்றது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்தார் தடை தாமதம் மன அழுத்தம் எல்லா வழியிலையுமே எல்லாமே ஒரு குழப்ப நிலையில் தெளிவாக இது போகிறவ இந்த சனி பகவான் என்றாலே அனுபவம் இல்லை அப்படின்னா அனுபவ ரீதியாக ஒரு மனிதன் வந்துட்டு நிதானமாக யோசித்து செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறத பெற்றுவிடலாங்க செவ்வாய் சனி இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்றுக்கொன்று கிரக யுத்தம் என்பது ஏற்படுங்க ஸோ சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இருவருமே இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலையில் போராட்டமாக அமைஞ்சிவிடுங்க கணவன் மாணவிக்குள்ளே ஏற்பட்டு வருகின்ற உடலில் சக்தி என்பது குறையுங்க உடலில் அடிபடுறது இரத்த காயங்கள் அப்படிங்கிறத ஏற்படுவது பற்கள் இடும்புகளில் ஏதாவது வழி ஏற்படுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவது சொத்துக்களில் தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது செவ்வாய் சனி கூட்டணிங்க செவ்வாய் சனி ஒரு ராசியில் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகக்காரர்கள் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் எல்லா வழியிலையுமே பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் வந்து எல்லா வழியிலையுமே தினந்தோறுமே தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அண்ணன் தம்பி ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும் கிரக அந்த கச்சுவார்த்துக்கு தான் மிக கடுமையானது கொடுமையானது இது வருடம் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி பகவான் கும்பராசி ஆசி பெற்றிருக்கின்றார் செவ்வாய் பகவான் சனி மே கலா போகின்றார் சில சனி செவ்வாய் சேரும்போது திருடர்கள் பயம் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்குள் தொந்தரவு தரணும் மேகங்கள் வேகங்கள் களையும் ஒரு சில இடங்களில் நல்லது மழை பொழியும் மழை பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ ஒரு சில இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை என்பது வரும் ஒரு சில இடங்களில் நல்லதொரு மழை பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அக்னி நிர்பால் பயம் சேதம் என்பது ஏற்படலாங்க வண்டி வாகன விபத்துகள் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு கடந்த ஜூலை மாதம் வெறும் பெரும் ரயில் விபத்து ஏற்பட்டது நிறைய பேர் இறந்து போனாங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் கனமழை அப்படிங்கிறது புரிந்து பயிர் சேதம் அப்படிங்கிறது ஆச்சுங்க அந்த காலகட்டத்தில் சனி செவ்வாய் பார்வை என்பது இந்ததொரு காலகட்டத்தில் சனி செவ்வாய் ஒரு ராசியில் கூட்டணி செயல்படுது கும்பராசியில் சனி செவ்வாய் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் என்றாலே மந்தம் மெதுவாக பொறுமையாக ஒரு மனிதனுக்கு அனுபவங்களை கொடுக்கறதுங்க ஸோ செவ்வாய் பகவான் என்றாலே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோபதாபத்தோட எதையோ ஒன்று செஞ்சுட்டு ஒரு மனிதனை கே ஒரு பேரு கெட்டு மதிப்பு கேட்டு ஒரு மூலையில் உட்கார வைப்பது இந்த செவ்வாய் பகவானுங்க கும்ப கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி சேரும்போது உங்களுக்கு தைரியம் என்பது மேம்படும் எதையுமே வேகமாக செய்வீங்க ஒரு இருக்கின்றதை வேகமாக செய்வீங்க மூத்த அதிகாரிகளிடம் உயர் அதிகாரிகளிடம் கெட்ட பேர் வாங்குவதற்கு இல்லை வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை என்பது சில பேருக்கு ஏற்படலாங்க கும்பராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நேரம் என்பது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைகின்றது அப்படின்னு கூட சொல்லாங்க நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது என்பது கும்பராசி என்பவர்களுக்கு சிறந்தது இரண்டாம் வீட்டிலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள் சில பேர் திருமணமானவர்கள் சனி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க அல்லது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லது அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் கருணாக பாம்பு இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்களை பயமுறுத்தக்கூடாது நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள அன்பு பாசமாகத்தான் பேச வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பயமுறுத்திக்க கொள்ளாது கூடாது அதே மாதிரி கும்பராசி இளைஞர் இளைஞர்கள் பெற்றோரை பயமுறுத்தக்கூடாது இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு வழியில் பயமுறுத்த சொல்லுங்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கணுங்க ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவானம் வந்து நான்காம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்றாருங்க சில பேர் வந்துட்டு வீடு மாற்றம் இடமாற்றங்களும் மாற்றங்களும் இந்த தூரம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் எதிர்பார்க்கலாங்க வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளும் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கலாம் பகவான் அனுக வீட்டை பார்வை செய்யும்போது வண்டி வாகன செலவுகள் வகிக்கலாங்க பெரிய செலவுகள் என்பது தேவையில்லாமல் செய்ய வாய்ப்பு இருக்கு தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஒரு சிலருக்கு சுக வேதனை அப்படிங்கிறது தரலாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் எடுத்துக்கோங்க செவ்வாய் தனி குரு மூன்று கிரகங்கள் நீட்டு ஏழாம் இடமான களத்திரத்தானத்தை பார்வை செய்கின்றது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்களிடம் பொருட்கள் வாங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க இது ஒரு காலக்கட்டத்தில் சண்டை போடாதீங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் மன அழுத்தம் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் எல்லா விஷயங்களையுமே விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க ஏழாம் வீட்டை மும் கிரகம் பார்வை செய்யும்போது அரசு வேலை அரசில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது பொறுப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உயர் அதிகாரிகள் செய்வதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தான் ஏழை நாட்டு சனி நடக்குது உங்கள் ராசியின் மேலே தான் செவ்வாய் பகவான் வருகின்றார் நீங்கள் வந்து ஆசைப்பட்டு விட்டு அவசரிங்க அப்படின்னா காரியம் கெட்டு போயிருங்க ஏழை நாட்டு சனியில் ராசியும் சனியும் கும்பராசி என்பர்களுக்கு நடக்கும்போது மற்றவர்கள் எல்லாருமே உங்களை வந்துட்டு குறை சொல்வார்கள் நீங்கள் வந்துட்டு வயதானவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரிங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி ஏழை ஜென்ம ஜென்மசனி உங்களுக்கு நடக்கும்போது உங்களை தான் மற்றவர்கள் குறை சொல்வார்கள் நீங்கள் தான் பொறுமையாக அமைதியாக போக வேண்டுங்க ஏன்னா குடும்பமும் கெட்டு பேரும் வாழ்க்கையும் தொந்தரவு இல் இல்லாமல் முடிஞ்சிருங்க ஸோ இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வை அஷ்ட அஷ்டமத்தின் மேலே விழுகின்றது எதிர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வருங்க ஏன்னா அங்கே வந்து கேது பகவான அமர்ந்திருக்கிறாருங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது பொறுமையாக ஓட்டிட்டு பொறுமையாக வீடு வந்து சேருங்க ஜென்மராசியில் சனி செவ்வாய் கூட்டணி அப்படிங்கிறது சேரும்போது கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க எந்ததொரு விஷயத்துலேயுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்ய வேண்டுங்க அஷ்டமத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது உங்களுக்கு போட்டி புறாமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் செய்வனை வச்சுட்டான் எவனும் வந்துட்டு எனக்கு வந்து மந்திரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனம் அப்படிங்கிறது அல்லாடுங்க அதனால் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க மற்றபடி செய்வனை எடுக்கிறேன் இல்லை பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வீண் விரயம் செய்யாமல் இருப்பது கும்பராசி என்பர்களுக்கு நல்லதுங்க ஆயுதம் வண்டி வாகனங்கள் இயந்திர வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் செய்யணும் இல்லைன்னா கை காலில் அடிபட்டுருங்க செவ்வாய் சனி ஜென்மராசியில் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது கை காலில் அடிப்படாம ரத்த காயம் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்துக்கோங்க விவசாயம் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு விவசாயிக்கு இல்லாமல் விரிவிற்கம் மழை நன்றாக பொழியுங்க அதே போல இரும்பு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இடும்பு கரை வைத்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் சராசரியான ஒரு வருமானத்தை சந்திக்கலாங்க இந்ததொரு காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய இல்லைங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கிற ஆல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கும்பராசி அம்மர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன் பெயர்ப்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசை ஒரு விஷயத்தை வேண்டுகளை நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க ஓம் சர்க்குருநாதரே வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசு நினச்ச விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் நன்றி வணக்கம்